പ്രൈസ് ദ ലോർഡ്, ഹാലലൂയ. സ്തോത്രം 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 സ്തോത്രം. കർത്തരുടെ അതിപരിശുദ്ധ നാമത്തിക്കും മഹിമയുണ്ടാകട്ടും. പ്രിയമാണവുകളെ, ഇന്ന് 2023 ജൂലൈ മാസം 4 തീയതി ചൊവ്വാക്കിഴമ അതികാല എഴുന്നേറ്റ് കർത്തരെ ആരാധിക്കവും തുതിക്കവും സർവവല്ലമയുള്ള ദേവനായിരിക്കുന്ന കർത്തൻ നമ്മ വാഴ്ക്കയിൽ നമുക്ക് തന്നിരിക്കുന്ന നല്ല കാലവേളയ്ക്കാകെ നന്ദിയോടെ കർത്തരെ നാം തുതിപ്പോമ. കരങ്ങളെ തൂക്കി കർത്തർക്ക് നന്ദി സെലുത്തുവോമ. നന്ദിയോടെ സ്തോത്രം, നന്ദിയോടെ സ്തോത്രം ആണ്ടവരെ, നന്ദിയോടെ സ്തോത്രം. ഞങ്ങളും ആരാധിക്കണപ്പാ. നേത്തു മുഴുവതാകെ കർത്തൻ നമ്മെ പാതുകാത്തത് നനത്തുകൊണ്ട് കരങ്ങളെ തൂക്കി മറുപടി കർത്തരെ നാം തുതിപ്പോമ. കർത്തർക്ക് നന്ദി സെലുത്തുവോമ. നന്ദിയോടെ സ്തോത്രം ആണ്ടവരെ, നന്ദിയോടെ സ്തോത്രപ്പ. നേത്ത് രാത്രിയിൽ നല്ല തൂക്കത്തെ തന്ന് നമ്മെ ആശീർവദിത്ത കർത്തരുടെ കൃപയെ നനത്തുകൊണ്ട് കർത്തരെ നാം തുതിപ്പോമ. കർത്തർക്ക് നന്ദി സെലുത്തുവോമ. നന്ദിയോടെ സ്തോത്രം ആണ്ടവരെ, നന്ദിയോടെ സ്തോത്രപ്പ. സ്തോത്രം ആണ്ടവരെ, സ്തോത്രം. ഇന്ന് കാലവേളയിൽ ആരോഗ്യമാക ബലത്തോടെ കർത്തർ നമ്മെ എഴുപ്പതർക്കാകും. നാം ദേവനെ തുതിപ്പോമാ. കർത്തർക്ക് നന്ദി செலுத்துவோமா. രാത്രി നല്ല തൂക്കത്തെ തന്നതിനു നന്ദി. ഇന്ന് കാലവേളയിൽ എങ്ങനെ എഴുപ്പതിനാകെ സ്തോത്ര ആണ്ടവരെ. അപ്പാ എങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്ന ആയ ആമീൻ ആരോഗ്യത്തുക്കാകെ നന്ദി ആണ്ടവരെ. ഉമ്മുടെ ക്രിയകൾക്കാക എങ്ങനെ എഴുപ്പതിനാകെ സ്തോത്ര ആണ്ടവരെ. സ്തോത്രപ്പ, ഞങ്ങളുമെ തുതിക്കുന്ന ആണ്ടവരെ. ഇന്ന് കാലവേളയിലും കർത്തർ എങ്ങളെ അത്ഭുതകരമാണ് വിധത്തിൽ കരം പിടിച്ച് നടത്തുക. ഉമ്മുടെ കൃപയ്ക്കാക ഞങ്ങൾ നന്ദി செலுத்துகிற ആണ്ടവരെ. നന്ദിയോടെ സ്തുതിക്കുറപ്പ, നന്ദിയോടെ തുതിക്കുന്ന ആണ്ടവരെ. എങ്ങളെ കരം പിടിച്ച് കർത്താവേ முன்னும் பின்னுமாக பாதுகாப்பாக இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வாசல்களை திறக்கிற கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக தூதர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறப்பா, நாங்களுமே ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்பா, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உடைய தேவக்காகவும் அன்புக்காகவும் உடைய கிருபைக்காகவும் நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்ப. 140 சங்கீதம் அதோட 6 வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீரின் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகூடும். அதோட 12 வசனம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அதோட 13 வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தையே துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நம் சேர்ந்து செபிப்போமா. எங்களை சீக்கிரம் நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்துடங்களை எழுப்பதற்கு நன்றி ராஜா சுதரம். இன்று காலவேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலவேளையில் உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றொன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பியராக ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற உம்முடைய கிரியைகள், உம்முடைய அற்புத புயம் எங்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் வேலை செய்கிற இடங்களில் இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தா ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. ரோகிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை அவர் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ரோக கற்றுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லா ரோக சக்திகளும் இப்போதே மக்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை அவர் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ரோக கிடக்கையில் இருந்தும், எல்லா ரோக படுக்கையில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மக்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீரே எங்களை குணமாக்குற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அற்புத கரத்தினாலே ஒவ்வொரு மக்களும் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும். ஹாலேலூயா. சோத்ர ஆண்டவரே, சோத்ரம். அப்பா, கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார் ஆண்டவரே, வேலையில்லாத பாரப்படுகிறவர்கள் இருக்கிறாரப்பா. ஒவ்வொரு காகினங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வாசல் திறக்கப்படட்டும் அப்பா. கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் அப்பா. மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய வாசல்களை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியம் செய்யற ஒவ்வொரு போதகரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு
சொல்லட்டும் ஆண்டவரே, ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசேஷமான பாதுகாப்பினாலே ஒவ்வொரு மறைத்து கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் தருகிறோம் ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக ஜெபிக்கிறோம். 2 தீமோத்தேயு, ஆமேன், அதோட 1:4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமேன். நம் பெற்றோர்களில் இருந்து அதாவது நம்மளே இருந்து நல்ல காரியங்களே, நல் கிரியைகளே, நல்ல வேல்யூஸே நாம் நம்ம பிள்ளைகளிலேக்கு கைமாற்றம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் என்றது. ஸ்தோத்திரம். அதோட 4 வசத்தில் இது வாசிப்போம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், அவன் என் முன்னோர்கள் அவன் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனே நான் ஸ்தோத்திருக்கிறேன். திமோத்தியுக்குள்ளே இருக்கிற அவன் மாயமற்ற விசுவாசத்தையே கண்டு அவன் பவுலிங்க சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் அவன் சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனே நான் ஸ்தோத்திருக்கிறேன். அதோட 5 வசனம் சொல்லுகிறது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகியா, உனக்குள்ள இருக்கிற இந்த மாயமற்ற விசுவாசம் முந்தி ஆமென் உன் பாட்டியாகியா லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநீக்கியாளுக்குள்ளும் ஆமென் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று ஆமென் நிச்சயித்திருக்கிறேன். முதல்ல யாருக்குள்ளே இருந்தது? ஆமென் பாட்டிக்குள்ளே இது ஆமென் இந்த விசுவாசம் இருந்தது. அடுத்து யாருக்குள்ளே இருந்தது? பாட்டியில் இருந்து தாய்க்குள்ளே இந்த விசுவாசத்தை பார்த்தேன். இப்போது அந்த ஆமென் அவர் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த விசுவாசத்தை உனக்குள்ளே நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் மட்டும் ஆமென் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசங்கள் ஆமென் நமக்குள்ளே இருக்கிற நல்கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளிலேக்கு நாம் கைமாற்றம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் நமக்கு இருக்கிற ஆமென் சம்பத்தை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை, ப்ராப்பர்ட்டியை மட்டும் நாம் அவங்களுக்கு கைமாற்றம் செய்யாமல் ஆமென் நமக்குள்ளே இருக்கிற ஜபம், ஆராதனை, விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், இப்படிப்பட்ட ஆவிக்குரியதாக இருக்கிற நல் காரியங்களை கூட நம் பிள்ளைகளிலேக்கு நாம் கைமாற்றம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் என்றது. ஸ்தோத்திரம். அவன் பல போதும் அவன் பிள்ளைகள் பறையன் சொல்லட்டும், நம்ம குறித்து சொல்றேன், ஏன்னா என் தாய்க்குள்ள இருந்த அன்பு தான் எனக்குள்ளேயும் இருக்கிறது, என் தகப்பனுக்குள்ள இருக்கிற நல்கிரியைகள் தான் எனக்குள்ளேயும் இருக்கிறது, அவன் என் தகப்பனுடைய ஆராதனை தான் எனக்கும் கிடைத்திருக்கிறது, என் தாய் ஜெபிக்கிற மாதிரி தான் நானும் ஜெபிக்கிறேன், அப்படி நம்ம பிள்ளைகள் நம்மளை குறித்து சொல்லுகிறவர்களா மாறட்டும். ஹல்லேலூயா. என் தகப்பனிலிருந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய விசுவாசம் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசம், அவருடைய நல் கிரியைகள், அவருடைய அந்த சாந்த குணம், ஆமேன் ஹல்லேலூயா, எனக்கும் கிடைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை குறித்து அந்த தகப்பனிலிருந்து அதே குணம் ஆமீன் ஆமீன் மகனுக்குள்ளே நாங்கள் காண்கிறேன் என்று ஆமேன் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறவர்கள் அவர் மாறட்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளிருந்து எந்த காரியத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்க, அவிசுவாசமா இல்ல விசுவாசமா, நம் விசுவாசத்தை கைமாற்றம் செய்கிறவர்களா மாறட்டும். இதா பவுலு ஆமென் திமோத்திக்குள்ளே அவன் மாயமற்ற விசுவாசத்தை கண்டேன். ஆமென் நமக்குள்ளே நல்ல ஒரு ஜெபிக்கிற குணம் இருக்கிறாரா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்குணம் நமக்குள்ளே இருக்கிறீங்களா? ஆமென் அப்படி இருந்தால் அந்த குணம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் நாம் கைமாற்றம் செய்கிறவர்களா மாறட்டும். ஒரு சில காரியங்கள் நம்மை பார்த்து ஆமென் நம்மளே இருந்து கண்டு அவர் அதை கற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்காமலே தானே அவங்களுக்குள்ளே அது கைமாற்றமாக மாறிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை நமக்குள்ளே இருக்கிற அன்பு, ஆமென் ஸ்நேகம், பரோபகாரம், ஹல்லேலூயா, இப்படி ஆமென் அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருந்து நம்ம பிள்ளைகளுக்குள்ளே கைமாற்றமாக வரும். ஆமீன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய ஆமீன் பலங்கள், ஆமீன் ஹலாவிக்குரியதாக இருக்கிற நல் ஆமீன் பலன்கள், ஆமீன் ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைகளுக்குள் நாம் கைமாற்றம் செய்கிறவர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஆமீன் பிள்ளைகளுக்காக நம்முடைய ஆமீன் ஹல்லேலூயா அடுத்த ஜெனரேஷனுக்காக நம்ம கைமாற்றம் செய்யும்படியாக அநேக காரியங்கள் நமக்குள்ளே ஆமீன் இந்த நாள்கள் நமக்குள்ளே அது உண்டாகட்டும். அப்போ தான் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யேசுப்பா, இன்று காலை வேளையிலேயும் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் கர்த்தாவே அவர் பிள்ளைகளுக்காக கைமாற்றம் செய்யும்படியாக நல் கிரியைகள் அவர்களுக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே. ஆமீன்.
எட்டர்னல் வேல்யூஸ் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவட பிள்ளைகளுக்காக கைமாற்றம் செய்யும்படியாக அநேக நல் கிரியைகள் ஒவ்வொரு மேலும் உருவாகட்டும் ஆண்டவரே. அந்த அநேக பிள்ளைகளுக்கு கைமாற்றமாக மாறட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வி ஆர் பிளஸ் த We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.